அன்பார்ந்த நேயர்களே, உங்களை இந்த யாரிவர் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று அநேகர் வாழ்க்கையின் அர்த்தம் புரியாமல் மனம்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதுவெல்லாம் தங்களை சந்தோஷப்படுத்துமோ, அவை நல்லவையோ கெட்டவையோ, அதனுடைய விளைவுகளை யோசிக்காமல் அனுபவிக்க துடிக்கிறார்கள். கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள். ஆனால் மனிதன் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடித்தானா என்றால், கடைசியில் ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றால், உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் ஆலோசனை சொல்லவும், ஜெப உதவிகளை உங்களுக்கு வழங்கவும் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கருத்தோடு கவனியுங்கள். கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உலகத்தில் பலர் இந்த வாழ்க்கையை நாம் எப்படி யோசிக்கிறோம் என்றால், ஏதோ உலகத்தில் நாம் நன்றாக சம்பாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் நிறைய அனுபவிக்க வேண்டும், இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், போதும் போதும் என்று அனுபவித்துவிட்டு உலகத்தில் மரணம் அடைந்து விட வேண்டும். இது நான் சொல்லுவது ஒரு தத்துவம் அல்ல, அதுதான் நிஜம். இன்றைக்கு நாம் பல இடங்களிலே விசேஷமாக வாலிபர்களை காணும்போது, அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் கவனிக்கும்போது எனக்கு புரிகிற உண்மை அதுதான். உலகத்தை நிறைய அனுபவிக்க வேண்டும். உலகத்தில் என்னெல்லாம் நவீனமாக வந்திருக்கிறதோ, என்னெல்லாம் என்னுடைய உடம்பையும் என்னுடைய சிந்தனையையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியம் இதுவெல்லாம் இருக்கிறதோ, அதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும். அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினருடைய மிக பரிதாபமான காரியம். பல இடங்களுக்கு பேருந்தில் பிரயாணம் செய்யும்போது நான் கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், வயது வித்தியாசம் இல்லாமல், ஒருவேளை அவர்கள் வயதில் குறைந்தவர்களோ வயதில் அதிகமானவர்களோ, வயது வித்தியாசம் இல்லாமல் தவறான காரியங்களில் அவர்களுக்கு இருக்கும் ரசனையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சில நேரங்களிலே அது நமக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. இந்த வயதில் கூட இப்படிப்பட்ட ரசனை இவர்களுக்கு இருக்கிறதே, இந்த வயதில் கூட இப்படிப்பட்ட காரியங்களை இவர்களால் செய்ய முடிகிறதே, இப்படி கேள்விகள் மனதிலே எழும்புகிறது. ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? வாழ்க்கையை பற்றிய புரிந்து கொள்ளுதல் மனிதர்களுக்கு இல்லை. அவர்கள் நினைக்கிற பிரகாரம் அது வெறும் சபாத்தியம் அல்ல, அது வெறும் பணம் அல்ல, அது வெறும் உணவல்ல, அல்லது வெறும் விதவிதமான உடைகளை உடுத்துவதல்ல, வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவிப்பதல்ல, கேளிக்கைகளிலே மூழ்கி இருப்பது அல்ல. அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலானது, வித்தியாசமானது என்பதை மனிதன் உணர வேண்டும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த வயதினராக இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. எந்த மனநிலையோடு நீங்கள் இதை கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையான சரியான போதனையை கடவுளுடைய வார்த்தையாகிய திருமறையிலிருந்து நாங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, சுமார் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த ராஜ்யங்களிலே ரோம சாம்ராஜ்யம் மிக முக்கியமானது. உலகத்தை ஆட்டி படைத்த சாம்ராஜ்யங்களிலே ரோம சாம்ராஜ்யம் ஒன்று. அவர்கள் ஆண்ட பகுதிகளிலே ஒரு இடத்தின் பெயர் தெசலோனிக்கா என்ற ஒரு பகுதி, ஒரு நகரம் அது. இந்த தெசலோனிக்கா என்கிற நகரத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பவுல் என்கிற கடவுளின் அடியார், நம்ம ஆங்கிலத்தில் செயின்ட் பால் என்று அவரை அழைக்கிறோம்,
பரிசுத்த பவுல் என்ற இந்த கடவுளுடைய மனிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை கொண்டு போய் அவர்களுக்கு அறிவித்தார். இதை பற்றி நாம் திருமறையில் புதிய ஏற்பாட்டு பகுதியில் அப்போஸ்தலர் என்கிற புத்தகத்தில் 17 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்படி அந்த நகரத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி போனது என்று. அப்படி அவர் அங்கே போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்த போது, இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்த வாழ்க்கை முறையில்தான் அந்த நகரத்தின் மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். வாழ்க்கை என்றாலே என்னவென்று தெரியாமல், வாழ்க்கையை எப்படி அனுபவிப்பதென்றும் தெரியாமல், மனம் போன போக்கிலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் ஒரு அன்பின் ஆளுகைக்குள்ளே அவர்கள் வந்தார்கள். ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்குள்ளே தங்களையும் தங்களுடைய வாழ்க்கையையும் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் நாம் இந்த பவுலடியார் அவர்களுக்கு எழுதின ஒரு 2 கடிதங்கள் திருமறையில் இருக்கிறது. அது 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் என்று 2 பெயர்களோடு இருக்கிறது. அதில் முதல் கடிதத்தில் அவர்களை பற்றி அவர் சொல்லுகிறார். எப்படி இவர்கள் தாறுமாறாக வாழ்க்கையின் அர்த்தம் புரியாமல் அவர்களுடைய வீணான அக்கிரமமான அருவறுப்பான வாழ்க்கையில் இருந்தவர்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு எப்படி திரும்பி வந்தார்கள், அந்த வாழ்க்கையினுடைய சுகம் என்ன என்பதை பற்றி அவர் இங்கே அறிவிக்கிறார். ஏன் அதை நாமும் தெரிந்து கொள்ளக்கூடாது? உலகத்திலே நீங்கள் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழாவிட்டால் நீங்கள் வாழ்வதை விட வாழாமல் இருப்பதே மேலானது என்றுதான் உலகத்திலே நாம் யோசிக்க வேண்டும். நான் வாழ்கிற வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன, நான் எதற்காக இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி அதை நான் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது. இதோ இந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக பவுலடியார் சொல்லுகிறார், அவர்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறினதற்கு முதல் காரணம் என்னவென்றால், அவர்கள் அந்த 9 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் என்கிற புத்தகத்தில் 9 வசனத்தில், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தேவனிடத்தில் மனம் திரும்பினீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஜீவனுள்ள மெய்யான கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு கடவுளிடத்தில் மனம் திரும்பினீர்கள். அப்படி என்றால் எப்படி முதல்ல இந்த அனுபவம் அவர்களுக்கு கிடைத்தது? ஜீவனுள்ள கடவுளிடத்தில் அவர்கள் மனம் திரும்பி வந்தார்கள். ஜீவனுள்ள கடவுளுக்கு ஊழியம் செய்யும் என்றால் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தங்கள் வாழ்க்கையின் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் வாழ்க்கையின் முதல் அர்த்தத்துக்கு அடித்தளமாக இருந்தது. அப்படி என்றால் அர்த்தமுள்ள வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது? ஒரு மனிதன் மெய்யான ஒரே கடவுளை தன் வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டு அவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் வாழ்க்கையின் மூலமாய் அவருக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கையின் முதல் அடிப்படை. அப்படி என்றால் ஜீவனுள்ள கடவுளை எப்படி தெரிந்து கொள்வது? மெய்யான கடவுளை என் வாழ்க்கையில் எப்படி அறிந்து கொள்வது? அதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வருகிறவன் மெய்யான கடவுளிடத்தில் வந்து சேருகிறான். என்னை அல்லாமல் ஒரு மனிதனும் கடவுளை அணுக முடியாது என்று அவர் சொன்னார். அப்படியானால் அவர்தான் வழி, அவர்தான் வாய்மை, அவர்தான் நமக்கு வாழ்வு. இதை தவிர வேறு இதை அடைவதற்கு வேறு வழியே கிடையாது. அப்படியானால் என்ன புரிந்து கொள்வது? எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை த
தன்னுடைய வாழ்க்கையின் மீட்பராக இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறானோ அவன்தான் மெய்யான கடவுளை கண்டடைகிறான், அவன்தான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்கிறான். அதற்காக இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்தார், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா அனுகுலத்துக்காகவும் தன்னுடைய விலை உயர்ந்த இரத்தத்தை உயிரை சிலுவையில் கொடுத்து மரணமடைந்து மீண்டும் வல்லமை உள்ள கடவுளாய் உயிர் தெழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். எனவேதான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வருகிறது. அவர் உயிரோடு இல்லாவிட்டால் நமக்கு இது எதுவுமே தேவையில்லை. புரிந்து கொண்டீர்களா? ஒரு மனிதன் ஜீவனுள்ள கடவுளுக்கு ஊழியம் செய்வதும் அவரிடத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதும் தான் அர்த்தமுள்ள வாழ்க்கையின் முதல் அடிப்படை. அந்த அடிப்படைக்கு வழிமுறையாக இருப்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக இவர்களுக்கு என்ன நடந்தது என்றால், இப்படி இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கை மாற்றம் அடைந்தார்கள். இந்த மனம் திரும்பி என்ற வார்த்தை நான் சொன்னேன் அல்லவா, அதற்கு அர்த்தம் என்னவென்றால் வாழ்க்கை மாற்றம் அடைந்தார்கள். அவர்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்தார்கள். அந்த புதிய வாழ்க்கை என்பது என்ன வாழ்க்கை? இரண்டாவதாக பவுலடியார் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், அதே முதல் அதிகாரம் 6வது வசனத்திலே கடவுளை பின்பற்றுகிறவர்கள் ஆனார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் எப்படி அர்த்தமுள்ள வாழ்க்கையாக என் வாழ்க்கை நீடிக்கிறது? மாற்றத்தை மட்டும் கொடுத்து விட்டு அதோடு விட்டு விடுகிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து உனக்கு முன் சென்று உன்னை வழி நடத்துகிறவர். பின்பற்றுகிறவர்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? பின் செல்வது என்றால் அர்த்தம் என்ன? நமக்கு யாரோ ஒருவர் முன்னோடி இருக்க வேண்டும், அவரை நாம் பின் செல்லுகிறோம் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை பின் செல்லும் வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்கு தான் கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அருமையான நண்பனே, நீ யாரை பின்பற்றுகிறாய்? நீ பின்பற்றுகிற அந்த முன் உதாரணம் எப்படிப்பட்டவர்? அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவருடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டது? உன்னுடைய வாழ்க்கையில் அது ஏற்படுத்தி இருக்கிற தூய்மைக்கான தாக்கங்கள் என்ன? என்றைக்காவது நீ உணர்ந்திருக்கிறாயா? அநேகரை பின்பற்றுகிற மக்கள் வன்முறையாளர்களாகவும் இரத்தம் சிந்தும் மக்களாகவும் கலவரக்காரர்களாகவும் சமுதாயத்தை சீரழிக்கிற மக்களாகவும் தான் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் பின்பற்றுகிற முன்மாதிரிகள் அப்படிப்பட்டவர்கள். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த தெசலோனிக்கே நகரத்தின் மக்கள் ஜீவனுள்ள மெய்யான கடவுளுக்கு ஊழியம் செய்தார்கள். எவ்விதமாக? வாழ்க்கை மாற்றத்தின் மூலமாக. வாழ்க்கை மாற்றம் அவர்களை எங்கே வழி நடத்தியது? கடவுளை பின்பற்றி நடப்பதற்கு அது வழி நடத்தியது. கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவன் அவன் இருளாகிய பாவத்துக்குள் இராமல் வெளிச்சமாகிய சத்தியத்துக்குள் இருப்பான். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? யாரை பின்பற்றுகிறீர்கள்? அதனுடைய முடிவு என்ன? என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? எங்கே சென்று நீங்கள் அடையப் போகிறீர்கள்? உங்களுடைய இலக்கு என்ன? இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் யோசிக்க வேண்டும். அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. மூன்றாவதாக, எவ்விதமாக தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அர்த்தமுள்ளதாக்கி கொண்டார்கள் என்றால், கடவுளின் சந்தோஷத்தை அவர்கள் நிறைவாக அனுபவித்தார்கள். இதைத்தான் நாம் அந்த 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். இது யாரால முடியும்? மிகுந்த உபத்திரவம் என்பது ஒரு
எல்லைக்குரிய வார்த்தை, சந்தோஷம் என்பது அடுத்த எல்லைக்குரிய வார்த்தை. ஆனால் மிகுந்த உபத்திரவத்திலே ஒரு மனிதன் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற ஸ்லாக்கியம், பாக்கியம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பலவிதமான உபத்திரவங்களோ, கஷ்டங்களோ, வியாதிகளோ, வேதனைகளோ, பிரச்சனைகளோ நமக்கு இருக்கத்தான் செய்யும். அதை இல்லாமல் ஆக்கிவிட நீங்கள் முடியாது. ஆனால் ஒன்று நடக்கும், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் உங்களுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை உங்களை விட்டு பறிக்க இயலாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வர முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். அதைத்தான் அவர்கள் அனுபவித்தார்கள். நண்பர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை அதிகமான கஷ்டங்களிலோ, பாரங்களிலோ, துயரங்களிலோ, போராட்டங்களிலோ, மன உளைச்சல்களிலோ, அழுத்தங்களிலோ, நான் ஏன் வாழ்கிறேன் என்கிற கேள்வியோடையோ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதோ ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவதற்கு, அவருடைய சந்தோஷத்தினால் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புவதற்கு. அது உங்களுக்கு இருக்கிற எந்த பாதகமான சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே நிறைந்திருக்கும். அந்த சந்தோஷத்தை யாரும் உங்களை விட்டு எடுக்க முடியாது. பணம் கொடுக்க முடியாத, பெண் கொடுக்க முடியாத, ஒரு ஆண் கொடுக்க முடியாத, அல்லது உலகத்தின் ஆசாபாசங்கள் கொடுக்க முடியாத, ஐஸ்வர்யங்கள் கொடுக்க முடியாத, உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் எப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த மக்கள் அதை சுதந்தரித்து கொண்டார்கள். முதலாவதாக வாழ்க்கை எப்படி அர்த்தமுள்ளதாக்கினார்கள்? உண்மையான மெய்யான கடவுளிடத்திலே அவர்கள் மனம் திரும்பி வந்தார்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இரண்டாவதாக அவர்கள் கடவுளை பின்பற்றி நடந்தார்கள். மூன்றாவது, கடவுளின் சந்தோஷத்தை வாழ்க்கையில் பரிபூரணமாக தங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகளிலே அனுபவித்தார்கள். நான்காவதாக அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? அங்கே வாசிக்கிறோம் 10வது வசனத்தில், இனிவரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாயிருக்கிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் எப்பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகிறான் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வைத்திருக்கிற முடிவு என்னவென்றால், ஒரு நாள் மரணம் அவனை சந்திக்கும், மரணத்திற்கு பிறகு கடவுளுக்கு முன்னால் நின்று தன் வாழ்க்கையை குறித்த கணக்கை அவன் ஒப்புவிக்க வேண்டும். அப்படி அவன் ஒப்புவிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியிலே இருக்குமானால் அவன் நரக ஆக்கினையை அடைவான், கடவுளின் கோபாக்கினைக்கு ஆளாவான். அதிலிருந்து அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம், இந்த மக்கள் உலகத்தில் இருக்கும்போதே இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதின் மூலமாக அந்த கோபாக்கினையிலிருந்து, கடவுளுடைய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொண்டார்கள். நண்பர்களே, நீங்கள் அதை நம்பலாம், நம்பாமல் போகலாம். ஆனால் ஒரு நாளைக்கு அதுதான் நிஜமாக நீங்கள் சந்திக்க போகிற நிஜமான வாழ்க்கை உண்மை. என்ன? ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை முடிவடையும், நீங்கள் கடவுளுக்கு முன்பாக நிற்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள் இல்லாத அர்த்தமற்ற வாழ்க்கையாய் இருக்கும்போது கண்டிப்பாக அது நரகம் என்கிற கோபாக்கினையை நீங்கள் அடைவதற்கு உங்களை வழிநடத்தும். நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வாக்குடைய மனிதராய் இருந்தாலும் இங்கே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யாருமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போதே நீங்கள் அந்த ஆக்கினையிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு வழி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக, கடவுளாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்பதின் மூலமாக அது சாத்தியமாகும். நீங்கள் மரணம் அடைந்த பிறகு இயேசு கிறிஸ்துவும் கூட அதை உங்களுக்கு செய்ய முடியாது, அவர் செய்ய மாட்டார்.
ஏனென்றால் நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். வேறொருவர் உங்களுக்கு அந்த புண்ணியத்தை செய்ய முடியாது. அவருடைய ராஜ்யத்தை அடைவதற்கு நீங்கள் சுய அறிவோடும் சித்தத்தோடும் உலகத்தில் வாழும்போதே நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் அது. செய்வீர்களா? தெசலோனிக்கே என்கிற பட்டணத்து மக்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவதற்கு அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற 4 படிமுறைகள். 1, உண்மையான கடவுளை தெரிந்து கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்வின் மூலமாய் சேவை செய்வது. எவ்விதமாக? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதின் மூலமாய். 2, வாழ்க்கை முழுவதும் அவரை பின்பற்றி நடப்பதின் மூலமாக. 3, என்னுடைய எல்லா நேர்மறையான எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் அவருடைய சந்தோஷத்தை அனுபவிப்பதின் மூலமாக. 4, என்னுடைய பாவங்களும் என்னுடைய அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டதினாலே ஒரு வரவிருக்கிற பெரிய கோபாக்கினியிலிருந்து நான் தப்பித்து கொண்டேன் என்கிற ஒரு மன திருப்தியினாலே சந்தோஷத்தினாலே. செய்வீர்களா? என்ன செய்ய வேண்டும் அதற்கு? இப்பொழுதே தலை வணங்குங்கள். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வேண்டுதல் செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நான் ஒரு பாவி. என்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாய் இருக்கிறது. என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றி என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்களா? இருக்கிற இடத்துல சில வினாடிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் பின்தொடர்ந்து செய்யலாம். அன்பின் ஆண்டவரே, அர்த்தமற்ற வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்று நான் உணர்ந்து கொண்டேன். நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆண்டவராக இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும், என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும், என் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்கும். ஆமென். என்ன நண்பர்களே, இந்த ஜபத்தை நீங்கள் கருத்தோடு ஏறெடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு இதன் அடிப்படையில் எங்களுடைய ஆலோசனைகள் தேவைப்படுமானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு வேண்டிய திருமறையின் ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். பிரார்த்தனை செய்து நாம் இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாமா? தலை வணங்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் முடிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேசினீர். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்த்தமுள்ளதாக்கி கொள்வதற்கு தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆலோசனைகளை நாங்கள் கேட்டோம். உம்முடைய வார்த்தை இதை கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். நீர் அப்படியே செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு ஜீவனுள்ள தேவனிடத்தில் மனம் திரும்பி அவரை பின்பற்றும் போது ஒரு சந்தோஷமான வாழ்வை தருவார் என்று கேட்டோம். இதற்காகவே தெய்வம் உலகில் மனிதனாய் இயேசு என்ற பெயரில் வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த அர்த்தமுள்ள வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாயிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவரம்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598134441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றும் ஒரு யாரிவர் நிகழ்ச்சியை காணத்தவராதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் அர்த்தமுள்ள வாழ்வின் மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் மற்றும் அன்பு மலர் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.